தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தகுதிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்புங்க. வெறும் 5 நாள் தாங்க டைம் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. ஸோ 5 நாளுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுடைய மார்க் அடிப்படையில், உங்களுடைய பர்சன்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான வேலை. 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியும் கிடைக்குங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தியன் நேவியிலிருந்து அக்னிவீருக்கான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்னிவீர் எம்ஆருக்கான போஸ்டிங்ஸ், அதாவது 10th முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான போஸ்டிங்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அன்மேரிட் மேல் மற்றும் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாங்க. அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 40 வேக்கன்சி ஃபீமேலுக்கும், 160 காலிப்பணங்கள் மேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமமாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணுங்க. நீங்கள் ஒருவேளை 10ஆவது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளுங்க, நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 1999 31 மே 2005, இந்த டேட்ஸ்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளுங்க, கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அக்னிவேருக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான சர்வீஸ் வந்து மொத்தம் 4 வருஷம் தான் இருக்கும். ஆல்ரெடி தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாத்துக்கும், அக்னிவீர்னாலே 4 வருஷம் தான். இதில் வருஷம் உங்களுக்கு 30 நாள் லீவ் கொடுக்குறாங்க. இதோட அடிஷ்னல் லீவ்ஸ் இருக்குது. அடிஷ்னல் லீவ் இல்லாமல் உங்களுக்கு 1 மந்த் லீவ் இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு சேலரி கிடையாதுங்க, ஜஸ்ட்டு அலவன்சஸ் தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர் உங்களுக்கான சேலரி வந்து 30,000, இதில் வந்து 9,000 பிடிச்சிட்டு 21,000 கொடுப்பாங்க. செகண்ட் இயர் வந்து உங்கள் சேலரி 33,000, இதில் வந்து 23,000 கொடுப்பாங்க, 9,000 எடுத்துக்கிறாங்க. தேர்ட் இயர் 36,500ங்க, ஆனால் வந்து 25,500 தான் கிடைக்கும். ஃபோர்த் இயர் வந்து 40,000ங்க, உங்களுக்கு 4வது வருஷம் 28,000 சேலரி கிடைக்கும். ஸோ இந்த சேலரி இல்லாமல் நீங்கள் 4வது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு சேவாநிதியில் ஒரு 5 லட்சமும் கவர்மெண்ட் ஒரு 5 லட்சமும் போட்டு கிட்டத்தட்ட 1,148,000 உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது, நீங்கள் அந்த அமௌண்ட்டை எப்படி வேணால் செலவு பண்ணிக்கலாம். இந்த 11 லட்சம் மட்டும்தான் இதுக்கான பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, 12th படித்ததுக்கான சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் யூனிஃபார்ம் போஸ்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. உங்களுக்கு பேங்க் லோனு மற்ற ஆஃபர்ஸ்லாம் உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலும் கொண்டு வந்துருவாங்க. அதனால் இந்த பேங்க் லோன் விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த அக்னிவீர் நேவியில் ஒர்க் பண்ணுறவங்கள பல பிரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்ல ஒரு நல்ல சாலரியோட எடுத்துக்கிறதா ப்ராமிஸும் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25% ஆஃப் அக்னிவீர்ஸ் வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்தியன் நேவிக்குள்ள ஒரு ரெகுலர் கேட்டகரியில் உள்ள போயிடுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குங்க. ஓகே, இந்த அக்னிவீருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா உங்களுடைய மார்க்கை பேசிஸ் பண்ணி உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய மார்க்கில் எடுத்த பர்சன்டேஜ் அவுட் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் ஆகிறவங்களுக்கு கால் லெட்ரு வரும். கால் லெட்ரு வந்தவுடனே நீங்கள் PFT அட்டன் பண்ணணும். PFTனா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுங்க. உங்களுக்கான PFTயை பொறுத்தளவுக்கு மேல் வந்து 1.6 கிலோமீட்டரை 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடணுங்க. ஃபீமேல் அதவே 8 நிமிஷத்தில் கடக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ஸ்குவாட்ஸ் எடுக்கணுங்க. 20 ஸ்குவாட்ஸ் மேலும் 15 ஸ்குவாட்ஸ் ஃபீமேலும் எடுக்கணும். அடுத்து 12 புஷ்அப்ஸ் மேல் எடுக்கணும். அதுக்கப்புறமா சிட்டப்ஸ் வந்து 10 ஃபீமேல் எடுக்கணுங்க. ஸோ இதில் 1.6 கிலோமீட்டர் ரன்னும் ஸ்குவாட்ஸும் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க. புஷ்அப்ஸ் வந்து மேலுக்கும் சிட்டப்ஸ் வந்து ஃபீமேலுக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில், ஸ்விம்மிங்கில், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த PFTயை கம்ப்ளீட் பண்ணணும், அதுலேயே உங்களுக்கான கால் லெட்டரும் இருக்குங்க. இதற்கான மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவுக்கு 157 சென்டிமீட்டர் மேலுக்கும் ஃபீமேலுக்கு 152 சென்டிமீட்டரும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாடி டாட்டோஸ் வந்து எலிஜிபிள் இருக்குங்க. பாடி டாட்டோஸ் வந்து அவங்க அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள்.
அடுத்து இதற்கான விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த அளவுக்கு பெட்டரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6 out of 6 உங்களுக்கான ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நவம்பர் 22 உங்களுக்கு ஒடிசால இந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான joinindiannavy.gov.in தாங்க அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ வந்து எஸ்எஸ்ஆர் போஸ்ட் வந்து கரண்ட்டாக ஆன்லைனில் இருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆன்லைன் அப்ளை டேட் வந்து 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 30ஆம் தேதி இதுக்கான ஆன்லைன் அப்ளை டேட் க்ளோஸ் ஆகிடுதுங்க. மொத்தமே 5 நாள் தான் டைம், அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். இதற்கான அப்ளை வீடியோ 25ஆம் தேதி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.